ஹாய் கைஸ், வெல்கம் டு வேஸ்ட்லேண்ட். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோஸ்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஒரு பேய் கதை. என்ன, யாரோட பேய் கதை, என்ன, எங்கே நடந்த பேய் கதை அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற பேய் கதை இன்னைக்கு உங்கள் நைட்டு கனவில் வந்துருப்போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது யாரோடைய கதை அப்படின்னா ஒரு பொண்ணோடைய கதை. இந்த பொண்ணு வந்து எங்கே இருக்கா அப்படின்னா ஜப்பானில் இருக்கா. ஸோ இவ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஸோ ஒரு சாமுராய் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்து லவ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, அவங்க ஊர்லேயே ரொம்ப அழகான பொண்ணு இவதான். அந்த சாமுராய்க்கு ரொம்ப பிடிச்சதால அந்த சாமுராய் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு இந்த பொண்ணை கேட்குறாரு. இந்த பொண்ணுக்கும் அவரை பிடிச்சதால சரின்னு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்குள்ளே வந்து அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவள் வந்து எங்கே வெளியில் போனாலும் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு ஆமே பிரட்டி, நான் ரொம்ப அழகாக இருக்கேனா, நான் அழகாக இருக்கேனா அப்படிலாம் கேட்குறான். அவங்களும் இல்லை அம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு கடுப்பாகவே இருக்குது. ஏன்னா இவன் யாரை பார்த்தாலும் போய் அவங்கக்கிட்ட போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அவளை வந்து யாராச்சும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து இந்த ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு சாமுராய் வர. ஸோ இது வந்து ரொம்ப பிடிக்காமல் அவருக்கு அப்படியே இருக்குது. ஒரு நாள் அவருக்கு என்ன ஆகுது, இந்த பொண்ணு மேலே சந்தேகம் வருது. இந்த பொண்ணு வந்து நம்மளை சீட் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. ஸோ அந்த சந்தேகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. அந்த பொண்ணுக்கு வந்து வேறு யார் கூட அஃபேர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு மேலே ரொம்ப கோபமாக ஆகுறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை பிடிச்சி அவளோட வாயை வந்து வாயிலேருந்து காது வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறாரு. ஸோ அவளோட வாயை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ போய் கேட்பியா, நீ அழகாக இருக்கியான்னு கேட்பியா, இப்போ போய் கேளு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாய் கட் ஆனதால் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுறா. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு வந்து ஆவியாக மறுபடியும் ரிட்டர்ன் வரா, ஒரு பேயாக மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரா. இந்த விஷயம் வந்து 1970s நடக்குது. ஸோ இது ஜப்பான்லேயும் கொரியாலேயும் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு பேய் கதை. ஸோ ஒரு ஆவியாக அவர் ரிட்டர்ன் வரா. ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ஆளை வந்து கொன்னுடுறா. ஃபஸ்ட்டு அவள் ஹஸ்பண்ட், அதாவது அவளை குழப்ப அவளோட அழகை வந்து ஸ்பாயில் பண்ண அந்த ஹஸ்பண்டை வந்து ஃபஸ்ட்டு குழப்ப நிடுறா பேயை வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, நைட் டைம்ஸில் யாராச்சும் தனியாக வராங்கன்னா அவங்க முன்னாடி அப்பியர் ஆகுறா. அவள் என்ன மாதிரி ஒரு அப்பியர், என்ன மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கானா, ஒரு ஜென்ரல் நார்மல் உமனாக, ஒரு ஜப்பான் உமன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாலோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு, அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் கையில் ஒரு சர்ஜிக்கல் சிசர்ஸும் வச்சுருப்பான். அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆமே பிரட்டி அப்படின்னு கேட்பான் நைட் டைமில். ஸோ நைட் டைமில் அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கிறது தான் விஷயமே. நீங்கள் நோ இல்லை, நீ பிரட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அந்த சர்ஜிக்கல் சிசர்ஸ் எடுத்து உங்களை கொன்னுடுறா. இல்லை எஸ் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா, அதாவது அந்த ஜப்பானில் இருக்கவங்க அந்த பொண்ணு முன்னாடி அந்த பொண்ணு கேட்குறவங்க வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த மாஸ்கை கலட்டிட்டு அவளோட கிழிஞ்ச வாயோட அவளோட ஃபேஸை காட்டுறா. இப்போ நான் பிரட்டியாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. எஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போவும் நீங்கள் பிரட்டியாக தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க வாயை கிழிச்சிடுறா. அதே மாதிரி நோன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கொன்னுடுறாம. ஸோ இதை வந்து நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. ஜப்பானில் வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி நடந்ததாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து நைட்டில் டைட் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு வந்து நிறைய பேர், இந்த ஸ்பிரிட் வந்து நிறைய பேரை கொன்னதா, இந்த மாதிரி வாயை கிழியப்பட்டு கொன்னதா ஜப்பானில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்து அதுக்கப்புறம் குச்சி சுக்கியோனா அப்படின்னு எல்லாரும் பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நான் குச்சி சுக்கியோனா கிட்ட மாட்டிக்கிட்டேன், நான் இப்படி தான் தப்பிச்சு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரூமர் ஸ்டோரிஸ் வந்து ஜப்பான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போவும் நீங்கள் ஜப்பானில் போயிட்டு
குச்சி சுக்கியோனா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷாக் ஆவாங்க. இதுதான் அந்த பொண்ணோட பேய் கதை. இது வந்து கொரியாலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணோட ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே வந்து ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணி திருடுறது, அதாவது பேய் பயமுறுத்தி அவங்களோட ஜுவல்லரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மணி எல்லாம் திருடுறது, இப்படி ஒரு ஏமாத்திர வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணோட கதை தான் இது, அதாவது த ஸ்லிட்டர்ட் மவுத் உமன் அப்படின்னா வாய் கிழிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணோட கோஸ்ட் ஸ்டோரி தான் இது. எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜோக்கரோட கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த குச்சி சுக்கியானா, அதாவது வாய் கிழிந்த பெண்ணோட ஸ்டோரி. ஸோ நீங்கள் நைட்டில் தனியாக போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒரு பொண் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண் வந்து ஆமே ப்ரெட்டி நான் அழகாக இருக்கணா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான கோஸ்ட் ஸ்டோரிஸோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் மீட் இன் அதர் வீடியோ. அண்டர் தென் பை ஃப்ரம் கிரீஷ். Double da. Amanda Dalda. Give respect. Take respect. Okay? Onakla edukida respect. Porambokar. You mean that lad?